ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிஜி டாடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக் ஆடம் மூவி ரிலீஸ் ஆக போகுது. எஸ் இந்தியாவில் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் போனால் தான் இருப்பீங்க, பட் அப்படி இருந்தாலுமே நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கதா செய்யும். அது என்னன்னா, இந்த படத்துக்கு நம்ம போய் தான் ஆகணுமா, போனால் நம்ம காசுக்கு ஒர்த்தா இருக்குமா, லட்டு ஏதாச்சும் ஏமாற்றம் தந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கதா செய்யும். டிசி ஃபேன்ஸ் கண்டிப்பாக போயிடுவீங்க, பட் டிசியை சுற்றி இருக்க மார்வல் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் மற்றவங்க இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸோ அவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத, அதுக்கப்புறம் நிறைய வேர்ல்ட் ப்ரீமியர் இப்போதையும் நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்து தான் நிறைய பேர் ரிவ்யூஸ் சொல்லிருக்காங்க. சோ அத வச்சு தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, மத்தவங்க சொன்னதை வச்சு தான் போடுறேன். 20ஆம் தேதி என்னோட ரிவ்யூ வரும், சோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபிரிட்ஜ் பண்ணுங்க, வாங்க டி குள்ள போலாம். ஓகே, இந்த பிளாக் அடம் படத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஹைப் இருக்கு. எஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான ஹைப் இருக்கு, பிகாஸ் இந்த படத்துல நம்ம சூப்பர்மேன் வர்றாரு. வெல், மிகப்பெரிய ஸ்பாயிலர்னு எனக்கு கிட்ட கிடையாதுங்க. அது இப்போதைக்கு இந்த படம் வரதுல ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிளப்பி விட்டது அந்த சூப்பர்மேனோட கேமியோ தான். அவர் எங்க வராரு எப்படி வராரு அப்படிங்கன்னா சொல்ல முடியாது, பட் அவர் வரப்போறாரு. அதனாலதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிளம்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம டிசி ஃபேன்ஸ் தான் இந்த படத்துக்கு ரொம்ப அவ்வளவு வெயிட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா சூப்பர்மேன் மறுபடியும் வரமாட்டார்னு நினைச்சிருந்தோம், ஆனால் நம்ம ராக் மறுபடியும் கொண்டு வராரு. ஸோ அந்த ஒரு மரியாதைக்காக கண்டிப்பா நிறைய பேர் இந்த படத்துக்கு போறாங்க. அஃப்கோர்ஸ் ராக்கே அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சூப்பர்மேன் இந்த படத்தில் வரதான் போறாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டீஸும் பண்ணியிருந்தாரு. அதனால கண்டிப்பா டிசி ஃபேன்ஸ் எல்லாருமே போடுங்க, ஏன்னா இதை தொடர்ந்து தான் சூப்பர்மேனுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய டீஸ் கண்டிப்பா இந்த படத்தில் இருக்க போது, அதனால நீங்க டிசி கண்டினியூட்டில இருக்கணும் தான் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ரைட், டிசி ஃபேன்ஸ் தான் இப்போ போயே ஆகணும்ல, மற்ற ஃபேன்ஸ்ல இருந்து ஒரு வைப்பேன், ஸ்மால் ஃபேன்ஸ் போலமா ஜென்ரல் ஆடியன்ஸ்னா போலமா அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். ஓகே, எடுத்தோட இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சன் சீக்வன்ஸ் தான். எஸ் இந்த படத்துல ஆக்சன் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கான். அப்கோர்ஸ் இப்போதைக்கு நிறைய கிளிப் அதுக்கப்புறம் டீஸ் பண்ண விட்டு அந்த ரெண்டு மூணு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, பட் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட இதுல ரொம்ப அதிகமான ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்கான். படம் 2 மணி நேரமா தான் இருக்க போது, பட் இது ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி. எஸ் இது ஒரு சோலோ மூவி, அதுவும் ஆர்ஜின் ஸ்டோரி வேற. ஸோ அதனால கண்டிப்பா 2 மணி நேரம் ஒரு கேரக்டருக்கு ரொம்பவே பொருந்தும், இன்ஃபேக்ட் அதுவே போதும். இவங்க நிறைய கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணல, ஒரே ஒரு கேரக்டருக்கு தான் அதுக்கான ஸ்டோரி அவங்க சொல்லணும். ஸோ அதனால 2 மணி நேரம் கரெக்டாகவே பத்திருக்கு ஸ்டோரி சொல்றதுக்கு. ஸோ அப்படின்னா ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்குமே ரொம்ப அதிகமாகவே பத்திருக்கு போல இருக்கு. ஸோ அதனால இந்த படம் ஃபுல்லுமே ஆக்சனாக தான் இருக்கான். அதுவும் அந்த ஜேஎஸ்ஏட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு ஜேஎஸ்ஏ மெம்பரோட நம்ம பிளாக் ஆடம் சண்டை போடும் போதும் அந்த ஆக்சன் சீக்வன்ஸ்னா வித்தியாச வித்தியாசமாக வெரைட்டியாக காமிச்சிருப்பாங்களாம். அதாவது சும்மா நம்ம பிளாக் ஆடம் தண்டை சக்தி வச்சுட்டு இல்லைன்னா அடிச்சுட்டு போறாரா அப்படிங்கிற மாதிரி காமிக்கல. இப்போ நம்ம டாக்டர் ஃபேட் இருக்கல, அவர் வந்தாருன்னா அவருக்கு ஏத்தாப்புல வேற மாதிரி சண்டை போடுவார் நம்ம பிளாக் ஆடம். அதே நேரத்தில் சைக்ளோன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏத்தாப்புல வேற மாதிரி சண்டை போடுவாரு. ஸோ இந்த மாதிரி ஜேஎஸ்ல இருக்க ஒவ்வொரு மெம்பர் கூட சண்டை போடும் போதும் வித்தியாச வித்தியாசமான டெக்னிக்கை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஜேஎஸ்ஏ மெம்பர்ஸ்க்கும் வித்தியாச வித்தியாசமான பவர்ஸ் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபைட் சீன்ஸ் தான் ரொம்ப அழகா வெரைட்டியாவே இருக்க போது, வித்தியாச வித்தியாசமான ஃபைட் சீன்ஸ் பார்க்க போறீங்க. அதே நேரத்தில் சிஜிஐ வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் மூவில இப்போதைக்கு ரொம்ப அதிகமா சிஜிஐ அடி வாங்கினுச்சுல, ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க இதுல போனீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே தனியா தெரியுமா, கண்ணிலே நிக்கிற அளவுக்கு சூப்பரா இருக்குமா, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிஜிஐ பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த படத்தை ஒரு 3 மாசம் டிலே பண்ணதுக்கு காரணம் அந்த சிஜிஐ, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா 2-3 ஷூட்டிங் எடுத்தாங்க. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெஸ்டா பயன்படுத்திட்டாங்களாம். சிஜேவா அவங்களால எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி வேற லெவல காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 2022 வந்த படங்களிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான சிஜிஐ இருக்க போற படம் இதுதான். டோர் 11th இருக்கும்னு நினைச்சோம், பட் டோர் 11th 2-3 இடத்துல சிஜிஐ அடி வாங்கினச்சு, பட் இந்த படத்துல சிஜிஐ அடி வாங்க போறதே கிடையாது, பிகாஸ் அந்த அளவுக்கு அதிகமான டைம் எடுத்திருக்காங்க. இந்த சிஜிஐ ஆக்சன் சீக்வன்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இந்த இன்ஃபினிட்டி வார் வைபே வந்துடும், பிகாஸ் இன்ஃபினிட்டி வார் உங்களுக்கே தெரியும் அதுலயுமே எல்லோ ஸ்டோன் தான் இருக்கும் இதே மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த படம் ஃபுல்லுமே இதே மாதிரி ஃபைட் சீன் தான் இருக்கும், சிஜிஐயும் சூப்பரா இருக்கும். ஸோ அதே வைப் வந்துடும். ஸோ இன்ஃபினிட்டி வாரோட அந்த வைப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், பிகாஸ் அதே மாதிரி ஆக்சன் சீக்வன்ஸ் அதே மாதிரி எல்லோ ஸ்டோன். அதனால இந்த படத்துல ஆக்சன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது, நீங்க ஆக்சன் சீக்வன்ஸ் மட்டுமே போகலாம். அந்த அளவுக்கு ஆக்சன் சீக்வன்ஸுக்கு அவங்க அதிகமான முன்னேற்றத்தை கொடுத்துருக்காங்க. ரைட், ஆக்சன் சீக்வன்ஸ் இருந்தால் மட்டும் பட்டாது, எனக்கு ஸ்டோரி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்களா. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப சூப்பராக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்களாம். எஸ் 2 மணி நேரம் தான், பட் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயுமே ஆர்க்னா சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோவாக இருக்க போகிறது பிளாக் அடம் தான். ஸோ அவரோட ஆர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும், எஸ் பிளாக் அடமோட ஆர்க் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராக்குமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காராம். அஃப்கோர்ஸ் அவர் பிளாக் அடமுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அதாவது பிளாக் அடம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து பொது படம் ரிலீஸ் ஆகுதுல இது வரைக்குமே தினமும் பிளாக் அடம் பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவார், ஏதாச்சும் ஒரு அப்டேட் போடுவார். அவரோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃபிட்னஸுக்கு பிளாக் அடமுக்கு மாறியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ராக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியுமா. மற்ற ராக் படம் மாதிரி சும்மா இருக்காது, அதாவது மற்ற ராக் படம்னா ஒரு டோன்ல இருக்கும் காட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி, பட் அந்த மாதிரி இந்த படம் இருக்க போறது கிடையாது. இது ராக்குக்கு ஒரு புது டோனாக இருக்குமா சூப்பர் ஹீரோ டோன்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராக்குமே சூப்பராக
இதுக்கு நடிச்சது வேற இருக்காராம். அஃப்கோர்ஸ் பிளாக் ஆடம் ஒரு ஆன்டி ஹீரோ, ஸோ ஆன்டி ஹீரோனா அடுத்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதுதான் இந்த ஆன்டி ஹீரோ கேரக்டரோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு டென்ஷனை செமையாவே இந்த படத்துல அவரு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவரோட நடிப்பாலேயே. அதனால நீங்க ராக்கோட நடிப்புல குறைய சொல்லிட முடியாது இந்த படத்துல. ஸோ அதை இந்த ஸ்டோரியோடுமே சேர்ந்து சூப்பராகவே ஃபிட் ஆயிருக்கு. மற்ற கேரக்டர்ஸும் இருக்கதான் செய்யறாங்க, ஜேஎஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டோரி டெப்த். அஃப்கோர்ஸ் இது ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணி வர படங்கிறனால இந்த மாதிரி சைட் கேரக்டர்ஸ்னா அந்த அளவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்க போறது இல்லை, பட் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் தான். அப்போ ஸ்டோரி ஃபுல்லாவே சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்கேயுமே ரெண்டு மூணு விஷயம் சொல்றாங்க. ஸ்டோரியில ரெண்டு மூணு இடத்துல இன்கன்சிஸ்டன்சி இருக்கும், அதாவது கதைக்கே பொருந்தாம ரெண்டு மூணு சீக்வன்ஸ் வருதான். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இதை சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியில ரெண்டு மூணு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு, இன்கன்சிஸ்டன்சியே ரெண்டு மூணு சீன்ஸ் கொடுக்குது, அந்த ரெண்டு மூணு சீன்ஸை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, நம்ம இன்னும் படத்தையே பார்க்கல. பட் ஸ்டோரியில பயங்கரமான ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கதான் செய்யும், அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ அது கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் பார்த்த ரிவ்யூஸ் எல்லாத்துலயுமே அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல ஒண்டி பார்த்துருக்கோங்க. பட் மற்றபடி ஸ்டோரியுமே ஓவராலா பார்க்கும்போது வெறித்தனமான ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் தீம் மியூசிக். ஸோ ஒரு படத்துல தீம் மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு வர மார்வல் மூவிஸ்ல அந்த அளவுக்கு அதிகமா தீம் மியூசிக்கை வச்சு விளையாடல. கடைசியா ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல ஒண்டிதான் தீம் மியூசிக் செமையா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசா தீம் மியூசிக் எதுவுமே இல்லை. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல கூட அந்த மியூசிக் ஃபைட்டர் தவிர வேற எதுலையுமே தீம் மியூசிக் பெருசா இருந்தது இல்லை. இந்த மாதிரி இப்போதைக்கு வர மூவிஸ்ல அந்த தீம் மியூசிக்கோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இந்த பிளாக் அடம் படத்துல தீம் மியூசிக் கொஞ்சம் அதிகமாவே அவங்க இன்வால்மெண்ட் போட்டிருக்காங்க. எஸ் அந்த தீம் மியூசிக் கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வருமா. எஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸோட வைபை இன்னுமே அந்த தீம் மியூசிக்னா பயங்கரமா ஏற்றி விட்டுருமா. அந்த மாதிரி ஒரு தீம் மியூசிக் மட்டும் சூப்பரா இல்லையா, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாற மாற தீம் மியூசிக்குமே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்த எல்லா தீம் மியூசிக்குமே வேற லெவலில் இருக்குமா. எல்லா ஸ்கோருமே வெறித்தனமா போட்டிருக்காங்களாம். அது அப்படியே படத்தோடையுமே ஒத்து வருதாம். அந்த பிளாக் அடம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கும் ஒத்து வருதாம். ஸோ அதையுமே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸை நம்ம இதை கூட எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த படத்தோட லென்த் 2 மணி நேரம் தான். அதாவது ரொம்ப ஷார்ட்டா ஃபீல் ஆக போறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் 2 மணி நேரம் படம்னால இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு எல்லா படமே ஃபீல் ஆகும். ரொம்ப ஷார்ட்டா இருக்க போறது இல்லை, ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்க போகுது. பட் அப்படி இருந்தாலுமே அதுக்குள்ள படம் முடிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் படம் முடியும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அதுல டவுட்டே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு சூப்பரா அவங்க பண்ணிருக்காங்களே. அதனால இதுக்குள்ள இந்த படம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க நீங்க கண்டிப்பா படம் முடியும் போது. ஸோ அதை மாத்தே முடியாது கண்டிப்பா, பிகாஸ் படத்தோட லென்த் 2 மணி நேரம் தான். ஓகே, அது மட்டும் இல்லாம பட்ஜெட்டுமே 250 மில்லியன் கிட்ட போட்டுருக்காங்க. ஸோ அந்த 250 மில்லியனுமே உங்களால பார்க்க முடியும். விஷுவல்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸோட பிரம்மாண்டமா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே அந்த 250 மில்லியன் எங்கடா போச்சு அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப அதிகமா காசு போட்டுதான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வார்னர் போர்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு அதிகமான காசு இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்போம். எஸ் அதனாலதான் ஷசாம் படத்தை அவங்க டிலே பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட மார்க்கெட்டிங் பண்றது கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஹிட் ஆனாதான் அடுத்த வர டிசி படத்துக்கு தான் அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியும், இந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியும். மொத்தம் டிசியே ரிவே பண்ண போற படம் இதுதான் கண்டிப்பா. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்னு. நீ கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும். ஜென்ரல் ஆடியன்ஸ் புதுசா ஒரு சிஜி படத்தை பார்க்கணும், புதுசா ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணணும், நிறைய ஆக்சன் சீக்வன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. பட் கண்டிப்பா சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் மார்வல் டிசி ஃபேன்ஸ் பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல 2 போஸ்ட்கிரெட் சீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இப்போதைக்கு 1 போஸ்ட்கிரெட் சீன் கன்ஃபார்ம் இருக்கு, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போஸ்ட்கிரெட் சீன் மிட்கிரெடிட்ல தான் வரப்போது. அந்த மிட்கிரெடிட் சீன்ல யார் வருவாங்கிறது கூட உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதில் கண்டிப்பா தேர்தல் இருக்கவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ஃபேன் சர்வீஸ் மூவ்மெண்ட் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய சீன்ஸ்ல நம்ம பயங்கரமா கத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ்மே இந்த படத்துக்குள்ள இருக்கதான் செய்யுது. ரைட். ஆக மொத்தம் ஒரு தரமான மூவி, பட் 2-3 இன்கன்சிஸ்டன்சி இருக்கதான் செய்யுது. பர்ஃபெக்ட் கிடையாது, படத்துல ஒரு குறையுமே சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யுது. பட் ஓவராலா பார்க்கும்போது வெறித்தனமான ஒரு சூப்பர் ஹீரோ மூவியே இருக்க போது. ரைட். யார் என்ன போவீங்க கீழே பண்ணுங்க, சேனலுக்கு புதுசாக மறக்க பண்ணுங்க. ஸோ இந்த படம் விசாரணை முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா என்னோட ரிவ்யூ அதுக்கப்புறம் போஸ்ட் கட்சி பிரேக் ஒன்னா போத்துருவேன். ஸோ நான் மறக்காம சிக்க வேண்டும் உங்க ஃபென்சியர் பண்ணுங்க. சின்ன ஸ்டோர் சனி.